தர்மபுரத்தில் அமைந்துள்ள விபூசிகாவின் வீட்டின் நிலை தொடர்பில் ஆதவன் செய்தி சேவை சார்பில் இன்று வியாழக்கிழமை நாம் ஆராய்ந்தோம் தர்மபுரம் பகுதியில் பயங்கரவாதத்திற்கு புத்துயிரூட்ட முயற்சித்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமாரியின் வீடு தற்போது பாலடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றது வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் கரையான் புற்றெடுத்துள்ளதுடன் பாவனியற்ற நிலையில் காணப்படுகின்றது ஜெயக்குமாரியின் கைதை தொடர்ந்து அந்த வீட்டில் யாரும் தங்காமையால் வீடு முழுவதும் பராமரிப்பற்ற நிலையில் காணப்படுகின்றது சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த ஜெயக்குமாரி ஒரு வருடத்திற்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் பத்தாம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் அயலவர்களினால் ஜெயக்குமாரிக்கும் அவரது மகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் உறவினர் வீடுகளில் தங்கி வருகின்றார் இந்நிலையில் தனது மகளை தன்னுடன் தொடர்ந்து வைத்திருப்பது மகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் இதனால் அவரை மீண்டும் சிறுவர் இல்லத்திலேயே விடும்படியும் கண்டாவளை சிறுவர் நன்னடத்தை அதிகாரியிடம் ஜெயக்குமாரி கோரியிருந்தார் அந்த வகையில் விபூசிகாவை மீண்டும் மகாதேவ சிறுவர் இல்லத்தில் தங்க வைத்து கல்வி கேட்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி தற்போது விபூஷிகா ஜெயந்தி நகரில் அமைந்துள்ள மகாதேவ ஆச்சிரம சிறுவர் இல்லத்தில் தங்கி கல்வி கற்று வருகின்ற நிலையில் தாயார் தொடர்ந்தும் உறவினர் வீடுகளில் தங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது